நவ இந்தியா பகுதியில் கோவை கோ நிறுவனம் தனது அலுவலகத்தை விரிவுபடுத்தியுள்ளது. கோவை கோ நிறுவனம் இந்தியாவில் கோயம்புத்தூர் மற்றும் இங்கிலாந்தின் லண்டன் ஆகிய இடங்களில் உள்ள முதன்மையான மென்பொருள் மற்றும் B2B சாஸ் நிறுவனமானது கோயம்புத்தூரில் 4500 சதுரடி அலுவலக இடத்தை திறந்துள்ளது. தொடக்க விழாவில் கிஸ்ப்ளோவின் நிறுவனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி சுரேஷ் சம்பந்தம் கலந்து கொண்டார். புதிய நிறுவன தொடக்க விழாவில் கோவை .co நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் முதன்மை செயல் அதிகாரியுமான சரவணகுமார் கூறுகையில், தனிப்பட்ட குழுவாக செயல்படுபவர்கள் மற்றும் பங்குதாரர்கள் மனதில் பணிபுரியும் இடத்தில் உள்ளவர்கள் எளிதாக பணியாற்றுபவர்களுக்கு தேவையான சூழலை உருவாக்குவோம் என்ற வலுவான நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது. இந்த அலுவலகத்தை பார்க்கும் பொழுது கோவை .co நிறுவனம் சிறந்த பொருளை தயாரிக்க முடியும். இதன் மூலம் எங்கள் தரத்தை உணர முடியும். என் பேர் சரவணகுமார். நான் CEO ஆஃப் கோவை .co. நாங்கள் இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2013 விஆர் க்ரோயிங் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்ந்துட்டுருக்கோம். ஒரு லாஸ்ட் இயர் வந்து ஒரு இங்கே 7th and 8th floor ஒரு 40,000 square feet வி செட்டப் ஆஃபீஸ் இயர் இன் ஹனுதேவ் இன்ஃபோடெக் பார்க்கில். ஸோ இப்போது கம்பெனி ஆஸ் த பிஸ்னஸ் எல்லாம் க்ரோ ஆகிறதுனால கண்டினியூஸாக வளர்ச்சி இருக்கிறதுனால கீழ் ஃப்ளோரில் ஒரு இதாக வந்ததுனால ஸோ வி டிசைட் டு எக்ஸ்பேண்ட் தி ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு லைக் இப்போது அதோட இதுதான் நீங்கள் எல்லோரும் இன்றைக்கி பார்க்குறீங்க. ஏற்கனவே மேலே ஒரு 275 பேருக்கு கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ இது ஒரு இன்னொரு அடிஷ்னல் 50 பேர்த்துக்கு வி ஆர் எக்ஸ்பேண்டிங் த ஆஃபீஸ் ஸ்பேஸ். ஸோ இது எல்லாமே நாங்கள் வந்து ப்ராடக்ட் கம்பெனிங்க, நாங்கள் சர்வீஸ் கம்பெனி இல்லை. ஸோ அதனால் வந்து நாங்கள் ஒரு 3-4 டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கோம் கம்பெனியில். எல்லாமே முக்கால்வாசி வந்து எக்ஸ்போர்ட் தான். லைக் வி டூ முக்கால்வாசிக்கு கஸ்டமர்ஸ் US, யூரோப்பு, வேர்ல்டு வைடு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 80 கண்ட்ரியில் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ கிட்டத்தட்ட 240 பேர் வேலை செய்கிறாங்க. இன்னொரு 100 பேர்த்துக்கு நாங்கள் வந்து அடுத்த ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு ப்ரொவிஷன் பண்ணி தான் இந்த எக்ஸ்பேன்ஷனை நாங்கள் பண்ணியிருக்கோம். இப்போ கோவிட்க்கு அப்புறம் வந்து மெயின் பிரச்சனை வந்து இந்த ஆஃபீஸ் வர்றது, அதுதான் பிரச்சனை. பிஸ்னஸ் வந்து எப்பவுமே வந்து ஒரே மாதிரி தான் போயிட்டு இருந்தது. இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் இது எக்ஸ்பேண்ட் பண்ணுறோன்னா, இப்போ பீப்புள் ஆஃபீஸ்க்கு திருப்பி வராங்க. தே லைக் டு கம் அண்ட் கம் பேக் டு ஒர்க் இன் தி ஆஃபீஸ். ஸோ ஜென்ரலாக வந்து இன்னும் வேறு ஈவந்தோ ரிசெஷன் அதெல்லாம் இது பண்ணாலும் வி சி லைக் இந்தியன் கம்பெனிஸ்க்கு தெர் ஆர் ஸ்டில் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு க்ரோ. இன்றைக்கி வந்து கோயம்புத்தூரில் கோவை .co-உடைய கீழ்த்தளத்தில் இருக்கக்கூடிய ஆஃபீஸை திறந்து வைக்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது. குறிப்பாக என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, ஐடி கம்பெனிஸ் பெரும்பாலும் ப்ராடக்ட் கம்பெனிஸ் சென்னையில் மாத்திரமே இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்க்ளூசிவான வளர்ச்சி வரணும் அப்படின்னா சென்னையை தாண்டி கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி அந்த மாதிரியான நகரங்களில் ப்ராடக்ட் கம்பெனிஸ் உருவானால் மாத்திரம்தான் தமிழ்நாடோடைய வளர்ச்சி வந்து ஒரு இன்க்ளூசிவான வளர்ச்சியாக இருக்க முடியும். அந்த விதத்தில் கோவை .co மாதிரியான கம்பெனிஸ் வந்து அந்த தலையெழுத்தை மாற்றிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு தருணம் வந்து கோயம்புத்தூருக்கு வந்திருக்கு. அதுக்கு வந்து கோவை .co-வோடைய ஃபவுண்டர் சரவணா என்னுடைய நண்பர், அவர் வந்து அதுக்கு ஒரு புது அத்தியாயத்தை எழுதி கொண்டிருக்கிறார். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. அதுதான் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன்.